சொஸ்தி கோடீஸ்வர பிரச்சனை நள்ளிரவு 12 மணிக்கு அனாதைகளான பேபிக்கும் சேதுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படாமல் அவங்களாலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்த வேண்டுகிறோம். அப்புறம் விட்டு பிரிய முடியலையா? நொய் நொய்யின்னு எவ்வளவு நேரம் பேசுற? புறப்படுறே அம்மா. அவருக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த ஊர்ல எனக்கு எத்தனையோ பங்களாக்கள் இருக்கு, அதுல எதையா ஒண்ணு இருக்க சொல்லுமா? மாமனார் வீட்டுல இருந்து அவர் போற சோத்த தின்னுகிட்டு காலத்தை ஓட்டுற மானம் கட்டவன் நான் இல்ல. எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், கடன் வாங்கி செலவழிக்கவும் தெரியும். பாத்திர கண்டி பட்டு போடுவா பெருசா காட்டுறாங்க. நான் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்க்கல, ஒரு செல்ல புள்ள மாதிரி வளர்த்திருக்கிறேன். அப்போ என்ன புடவை கட்டி வந்துயா? நான் அதுக்காக சொல்லல. இத்தனை வயசு வரைக்கும் அவன் என்ன விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்ல. அவன் இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட நான் சாப்பிட்டது கிடையாது. பிரியாத, பக்கத்திலே உட்காந்து வச்சுக்க. பொண்ண தொட்டுக்கிட்ட சோத்த தின்னு தத்தா அனுப்பிச்சர் தான் அனுப்பு, இல்லன்னா நான் போறேன். இருங்க, நானும் வரேன். உனக்காக படியில உட்கார்ந்தது 10 நிமிஷம், கைய புடிச்சிட்டு கூடவே வராம வாடே. உலகம் தெரியாத இவளை கூட்டிட்டு போய் எங்க இருப்பேன், என்ன செய்வேன்? பிளாட்ஃபாரத்துல இருப்பேன், சலூன் வைப்பேன், இவளையே முடிவெட்ட சொல்லுவேன். என்ன மட்டமா அனுப்ப போறீங்களா இல்லையா? இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது, நீ புறப்படுற. புறப்படுறியா? வேண்டாம், அவளையே கூட்டிட்டு போட்டோம். கூட்டிட்டு போன்னு சொன்னா போதுமா? சீர் வரிசையெல்லாம் லாரியில அனுப்புங்க, நாங்க புடி நடையா புறப்படுறோம். லாரி எல்லாம் பின்னாலே வரட்டும், எங்க போறோம் எங்களுக்கே தெரியாது. லாரிக்காரங்க அட்ரஸ் தெரியாம தடுமாறுவாங்க. ஏய், பின்னால பின்னால திரும்பி பார்த்தே வா, லாரி வருதானே. அக்கா வரட்டுமா? அடி நீ சாப்பாட்டுல மிச்சம் வச்சதெல்லாம் திண்ணலேர்ன திமிரு. என்னடி சொன்ன? நீ முன்ன சொன்ன, நான் பின்ன சொல்றேன். சும்மா அல்பிக்காத, அது உன் கோட்டை, இது என் பேட்டை. முன்னதான் நான் உனக்கு வேலைக்காரி, இப்போ எங்க சேத அண்ணனுக்கு நீ வேலைக்காரிடி. நீ கவனம் இருக்கணும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கண்டுக்கிறேன். அறிவு காடி உனக்கு முத முத வாட்டியா புதுசா ஒருத்தி கல்யாணம் பண்ணி வீட்டு குட்டியா இருந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய புடுங்குறேன். மன்னிப்பு, அவ கேட்டாலும் உங்ககிட்ட மன்னிப்பு. அதே மாதிரி நீ கேள்வி மன்னிச்சிருடி கழுத. நீ சொன்னதுதான் அவளும் சொல்றான். என்ன சாரு, நம்ம டீ கடைக்கு சாமான் சட்டம்லாம் வேணும்னு சொன்னீங்க, எல்லாம் வந்து இறங்கி இருக்கு, சண்டை புடிச்சுக்காம ஆளு கொண்டுனா பிரிச்சு எடுத்துங்க. ஏ சங்கரா, புது மாப்பிள்ள வாடா, இப்படி புடுறா படுக்கைய அனுபவி இளவம் மஞ்சு நல்லா வசமா மாட்டிருக்கான். கோடீஸ்வரர் மாமனாரு, என்கிட்ட என்ன வேணுமா கிடைக்கண்டா? ஏ விஜி, மணமகனே மருமகனே வா வா, உன் வலது கால முறிச்சு வைக்கிற வா வா. யாரது? பால்காரம்மா, நீ பெத்த புள்ள, நான் வந்திருக்கேன். ஆடி அம்மா, இவ கழுத்த தொங்குதே, நான் தான் தொங்க விட்டேன். இதாண்டி எங்க அம்மா. அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்களே. அடங்க அறிவட்ட முடிய, அம்மா எல்லாம் புள்ள எப்படி இத்தனை நாள் காணாம போயிருந்தாங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிற, விளம்பரம் கொடுத்து. அப்பா? அப்பா இருக்காரு, பண்ண குத்தத்துக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்பா ஈஜிப்ட்ல இருக்காருன்னு சொன்னீங்களே. ஏ ஈஜிப்ட்ல ஜெயில இருக்காதா? பாடி இதாண்டி நம்ம ஹால் பெட்ரூம். இதுவா ஹால்? என்ன ஹால்னா ஹால்னா இருக்கும், அடக்கமா இருக்கணும். உட்கார். நீங்க பெரிய பணக்காரரு, பாரிஸ்க்கு எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க, என்ன பெரிய மங்களாவுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு இங்க கூட்டு வந்துட்டீங்களே. இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, புரியுதா? கிழிச்சிருவோம் கிழிச்சு. உனக்கு என்னடி வேணும் மிஞ்சி மிஞ்சி? என்ன வசிச்ச வரைக்கும் சோறு, மானத்தை மனைக்கிறதுக்கு சேலை, மழை வெயில் காய்ச்சதுன்னா ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு, ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு ஒரு புருஷன், என்னால முடியும் பாடு.
படுறி, தள்ளி படுறி. நீ என்ன ஏமாத்திட்ட? எடு கையா, கையாடுறி. இனிமே மரியாதை குறைவா நீ வா போன்னு ஏதாவது பேசுன பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என் பொண்டாட்டி பொக்கவாயா இருந்தா கூட பரவாயில்ல.